சென்னையில் பல இடங்களில் நோ பார்க்கிங் பகுதியில் காவல்துறை உத்தரவை மீறி பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. என்ன தைரியம் தான், நோ பார்க்கிங் போர்டு கீழே வண்டியை பார்க் பண்ணியிருப்பான். போய் லாக்கப் படி. போட்டல்ல வா சார். என்ன ஏன் சார் கார் லாக் பண்ணீங்க? எதுக்கு நோ பார்க்கிங்ல வண்டி விட்ட சார்? இது பார்க்கிங் சார். யோ மார், யோ இது நோ பார்க்கிங் இல்ல பார்க்கிங் சார். நமக்கு தெரியாம எவன் அந்த போர்டு வச்சது? நாம தானே சார் வச்சோம். யோ நாம தான் வச்சோம். அப்ப நோ இருந்துச்சு, இப்ப இல்லையே சார். யோ சங்க சக்கர முகா, உண்மையே சொல்லு, அதுல இருந்து நோ எங்கயா? ஐ டோன்ட் நோ சார். ஐ டோன்ட் நோ இல்லையா, வெறும் நோ. அந்த நோ தான் சார். ஐ டோன்ட் நோ சார். இல்ல மரியாதை நீங்க வச்சிருக்கிறது பார்க்கிங், நாங்க வச்சது நோ பார்க்கிங். அதான் பார்க்கிங் எடுத்துட்டேன்ல, உங்க நோ பார்க்கிங் எங்கன்னா வச்சுங்க. ஹலோ, எதுக்கு நோ பார்க்கிங் போடாம பார்க்கிங் போட வச்சீங்க சார்? நான் பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது டிசம்பர் 1st ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக போர்டு வச்சுட்டு இருக்கேன் சார். அவர் போர்டு வச்சார்ல, அதான் நான் காரை வச்சேன். அப்புறம் மூவி பண்ண முடிச்சுன்னா ஒழுங்க ஃபைன் கட்டி காரை எடுத்து போயா? அவர் தானே போர்டு வச்சார், அவர்கிட்டே ஃபைன் வாங்கிங்க. ஹலோ சார், பார்க்கிங் போர்டு வச்சு ஃபைன் கட்டிட்டு போங்க சார். காசெல்லாம் இல்லை சார். உங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுங்க. ப்ரொடியூசரா? நான் இங்கே போர்டு வச்ச மாதிரி அவர் பக்கத்தில் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் சார், கையில் இருக்கிறது யாவது கொடுத்துட்டு போங்க சார். இதையும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா அப்புறம் ப்ரொமோஷன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறது? ஹலோ, பார்த்து ஏதோ கொடுத்துட்டு போங்க. ஓ, அதான் சொன்னேனே சார், காசெல்லாம் இல்லை சார். வேணா படத்தோட டிக்கெட் தரவா? கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க சார். சார் டிசம்பர் 1st மறக்காமல் வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துருங்க. தேங்க்யூ சார். பார்க்கிங் என்ன மாதிரியான கதை சார்? வர 17th 11 மணிக்கு ஷார்ப்பாக ட்ரெய்லர் வருது, அதில் பாருங்க. ஆ ஓகே, ஆ ஓகே, வரேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓ பி ஃபைனாக கட்டு. டிசம்பர் 1st என்னோட படம் பார்க்கிங் ரிலீஸ் ஆகுது, நீங்களும் போய் பாருங்க.